நடிகர் தனுஷ் குறித்து கடுமையான கண்டன பதிவை வெளியிட்டிருந்த நடிகை நயன்தாராவிற்கு தனுஷுடன் ஜோடியாக நடித்த பல நடிகைகள் ஆதரவு குரல் கொடுத்துள்ளனர். நடிகை நயன்தாரா பகிர்ந்திருந்த பதிவை அவரது கணவரும் மற்றும் இயக்குநருமான விக்னேஷ் சிவன் பகிர்ந்திருந்த நிலையில் தனுஷை வன்மையாக கண்டித்து நயன்தாரா வெளியிட்டிருந்த பதிவை பல நடிகைகள் லைக் செய்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். தனுஷுடன் ஜோடியாக நடித்த நடிகைகள் சுருதிஹாசன், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, பார்வதி, நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் நயன்தாராவுக்கு ஆதரவு குரல் கொடுத்துள்ளனர். நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இருவரும் நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங்கின் போது காதலித்து வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் கடந்த 2022 July 9 மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணம் OTTயில் வெளியாகும் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது 2 ஆண்டுகள் கழித்து இந்த திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளின் ஆவணப்படம் வரும் 18 நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. இதன் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியுடன் நயன்தாரா காட்டப்பட்டுள்ளார். நயன்தாரா குறித்து நடிகை ராதிகா, நாகார்ஜுனா, அட்லி உள்ளிட்டோர் பாராட்டியிருந்தனர். இந்த டாக்குமெண்ட்ரியில் தனுஷ் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற தங்கமே உன்னைத்தான் என்ற பாடலின் வரிகள் 3 வினாடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த வரிகளை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்கு ரூபாய் 10 கோடி நஷ்டஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனை கண்டித்து நடிகை நயன்தாரா காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து நடிகை நயன்தாரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நானும் ரவுடிதான் படத்தின் பாடலை டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்த நடிகர் தனுஷிடம் அனுமதி கேட்டு 2 ஆண்டுகளாக காத்திருந்தோம். ஆனால் அவர் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த பாடலை பயன்படுத்த தொடர்ந்து அவர் முட்டுக்கட்டை போட்டு வந்தார். தயாரிப்பாளரான தனுஷ் தன்னை ஒரு அரசராக நினைத்துக் கொள்வதா? பொதுவெளியில் உயர்ந்தவர் போல் தன்னை காட்டிக்கொள்ளும் தனுஷ் நிஜ வாழ்க்கையில் அதில் பாதி அளவாவது நடந்து கொள்ள வேண்டும் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். 10 ஆண்டுகளாக போலியான முகமுடி அணிந்து வருகிறீர்கள். சட்டப்பூர்வமாக பதிலளித்தாலும் இறைவன் முன்பு நீங்கள் பதிலளிக்க முடியாது. எனக்கு அனுப்பியிருக்கும் நோட்டீஸுக்கு உரிய பதிலளிப்பேன் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தனுஷின் இமேஜை சிதைக்கும் வகையில் தைரியமாக நயன்தாரா பேசியுள்ளார். இதற்கு தனுஷ் காட்டமான விளக்கத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, அறிக்கை வாயிலாகவோ அல்லது பிரஸ் மீட் வாயிலாகவோ அவர் பதில் சொல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் நடிகர் தனுஷுடன் ஜோடியாக நடித்த நடிகைகள் பலர் நயன்தாராவுக்கு ஆதரவு குரல் கொடுத்துள்ளனர். அவர்களில் சுருதிஹாசன், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, பார்வதி, நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் நயன்தாராவின் பதிவிற்கு லைக் இட்டு நயன்தாராவிற்கு ஆதரவு குரல் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் நடிகர் தனுஷ் இதற்கு என்ன பதில் தரப்போகிறார் என்று கோலிவுட்டே பரபரப்பாக எதிர்பார்த்துள்ளது.